அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் யாமறிந்த மொழிகளிலே தலைப்பில் இன்று நாம் பார்ப்பிருப்பது பகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு இயல் இரண்டு பொருண்மை இயற்கை என்னும் தலைப்பிலான பொருண்மை அதில் இலக்கணப் பகுதியாகிய நாள் வகை பொருத்தங்கள் என்னும் தலைப்பை நாம் பார்க்க இருக்கிறோம் மனிதனின் மிகச்சிறந்த கண்டுபிடிப்புகளுள் ஒன்றாக மொழி திகழ்கிறது மனிதன் தனக்குள்ளே கருத்து பரிமாற்றத்தை நிகழ்த்திக் கொள்வதற்கு மொழி இன்றியமையாததாக இருக்கின்றது தொடக்க நிலையில் சைகைகளின் மூலமாக கருத்து பரிமாற்றத்தை மனிதன் நிகழ்த்தினான் அந்த சைகைகள் பொருள் குழப்பத்தை ஏற்படுத்தின சரியான முறையில் உணர்ந்து கொள்ள இயலவில்லை இந்நிலையில் சைகைக்கு மேற்பட்ட ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் மனிதனுக்கு ஏற்படுகின்றது அவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்றுதான் மொழி மொழி என்பது மனிதனுடைய பயன்பாட்டிற்காக மனிதன் தன்னுடைய கருத்துக்களை மற்றவருக்கு எளிதாக விளக்கவும் மற்றவர்களுடைய கருத்துக்களை தான் உணர்ந்து கொள்வதற்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த கருவியாக மொழி உள்ளது மொழி இல்லையெனில் மனித இனம் இயங்க முடியாது மொழியே மனித குலத்தின் அடிப்படையாக இருக்கிறது அத்தகைய மொழிக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது இலக்கணம் ஆகும் தொடக்க நிலையிலிருந்து சொற்கள் எவ்வாறு கையாளப்பட்டிருக்கின்றன என்பதை வரையறுத்து கூறக்கூடியவைகளாக இலக்கணங்கள் திகழ்கின்றன அவ்வகையில் தமிழ் மொழியை பொறுத்த நீண்ட நெடிய இலக்கண வரலாற்றை பெற்றிருப்பதாக உள்ளது இலக்கிய வளங்கள் தமிழில் ஏராளம் அவை பின்னாளில் இலக்கணங்கள் வகுப்பதற்கு அடித்தளமாக அமைந்திருக்கின்றன முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம் ஆகும் இந்த தொல்காப்பியம் தமிழ் மொழியில் எழுத்திற்கும் சொல்லிற்கும் பொருளுக்கும் இலக்கணம் சொல்லுகிறது தொல்காப்பியர் சொல்லுகிற போது எள்ளி நின்றும் எண்ணெய் எடுபடுவது போல இலக்கியத்து நின்றும் எடுபடுவது இலக்கணம் என்று கூறுவார் அதாவது இலக்கியங்களின் அடிப்படையில் இலக்கணம் வரையறுக்கப்படுகிறது என்று கூறுவார் ஆக தொல்காப்பியம் கால அடிப்படையில் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது என உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தொல்காப்பியம் கட்டமைக்கப்படுவதற்கு பல்வேறு இலக்கியங்கள் அடித்தளமாக இருந்திருக்கின்றன என்பதை நாம் அறிகிறபோது தொல்காப்பியத்திற்கு முன்னரே தமிழில் நிறைய இலக்கியங்கள் இருந்திருக்கின்றன என்பதை அறிய முடிகிறது அதனாலேயே தொல்காப்பியர் எள்ளி நின்றும் எண்ணெய் எடுபடுவது போல இலக்கியத்து நின்றும் எடுபடுவது இலக்கணம் என கூறியிருக்கின்றார் தொல்காப்பியர் தன்னுடைய தொல்காப்பியத்தை வடிவமைப்பதற்கு பல்வேறு இலக்கிய நூல்களை தரவுகளாக பயன்படுத்தியிருக்கின்றார் என்பதை அறிய முடிகிறது தமிழ் மொழி மட்டுமே உலக மொழிகளுள் பொருளுக்கு இலக்கணம் வகுத்த மொழியாகும் அதாவது உலக மொழிகள் எல்லாவற்றிலும் எழுத்திலக்கணம் இருக்கலாம் சொல்லிலக்கணம் இருக்கலாம் ஆனால் பொருள் இலக்கணத்தை பெற்றிருக்கக்கூடிய வளமான மொழியாக நாம் தமிழ் மொழியை பார்க்க முடிகிறது அடுத்து தொல்காப்பியர் எழுத்து இலக்கணத்தில் எழுத்துக்கள் எவ்வகைப்பட்டன என்பதை எடுத்துக் கூறுகின்றார் அவைகள் எவ்வாறு பிறக்கின்றன என கூறுகின்றார் எழுத்துக்கள் எவ்வாறு ஒன்றோடு ஒன்று சேர்ந்து சொற்களாக உருப்பெற்று அவைகள் இயங்குகின்றன என்பதை எடுத்துக் கூறுகின்றார் அடுத்ததாக சொல் இலக்கணம் எழுத்துக்கள் சேர்ந்து உருவாவது சொல் ஆகும் சொற்கள் நம்முடைய கருத்துக்களை தாங்கி சொல் செல்லக்கூடியவனாக அமைந்திருக்கின்றன இலக்கணத்தில் சொற்களினுடைய வகைகள் பெயர்ச்சொல் வினைச்சொல் எடைச்சொல் உரிச்சொல் என சொற்களினுடைய வகைகளை விளக்கி கூறியிருக்கின்றார் தொல்காப்பியர் பெயர்ச்சொல் என்பது என்ன பொருளை பெயரை குறித்து வரக்கூடியன பெயர் சொற்களாக பார்க்கின்றோம் வினைச்சொல் என்பன என்ன வினையை செயலை குறித்து வரக்கூடியனவற்றை நாம் வினைச்சொற்கள் என வரையறுக்கின்றோம் ஆக பெயர் சொல் என்பது பெயரை பொருளை குறித்து வருவதாகவும் வினைச்சொல் என்பது செயலை குறித்து வரக்கூடியதாகவும் நாம் காண்கின்றோம் இவற்றை நாம் இலக்கண முறைப்படி அறிந்து கொண்டால் நம்முடைய பேச்சில் எழுத்தில் பிழை அமைவதற்கு வாய்ப்பில்லை தொல்காப்பியத்திற்கு அடுத்தபடியாக தமிழில் இலக்கணம் உரையாசிரியர்களால் பெரிதும் வளர்க்கப்பட்டிருக்கின்றது உரையாசிரியர்களில் பேராசிரியர் இளம்போரனார் நச்சினார்கிணியர் சேனாவரையர் போன்ற உல உரையாசிரியர்கள் தொல்காப்பியரனுடைய உலக்கடக்கையை மிக தெளிவாக நமக்கு விளக்கி கூறியிருக்கிறார்கள் அடுத்து சோழர் காலத்தில் தொல்காப்பியத்தினுடைய தேவை இன்னும் கூடுதலாக விரிவாக உணரப்பட வேண்டிய காலகட்டமாக நாம் அதை பார்க்கிறோம் சோழர் காலத்தில் நன்னூல் எழுத்திலக்கணத்தையும் சொல்லிழக்கணத்தையும் எடுத்து கூறிய வகையில் அமைந்திருக்கிறது இதை பவனந்தையார் திறம்பட கட்டாமைத்திருக்கின்றார் தொல்காப்பியத்தினுடைய அடிப்படைகளை கொண்டு அக்கால கட்டத்திற்கு தேவையான கூடுதல் இலக்கண வரையறைகளையும் சேர்த்து பவனந்தையார் நன்னூலில் கட்டமைத்திருக்கின்றார் அது மட்டுமில்லாமல் யாப்பு இலக்கணத்தை யாப்பெரும் களம் யாப்பெரும் கள காரிகை ஆகிய நூல்கள் யாப்பு இலக்கணத்தை எடுத்து சொல்கின்றன தொல்காப்பியர் பொருளதிகாரத்தில் ஒரு ஏழாக சொல்லியிருக்கக்கூடிய செய்தியை யாப்பெருங்கலம் களம் யாப்பரும் கள காரிகே என ரெண்டு நூல்களின் வாயிலாக சொல்லியிருக்கின்றார் அடுத்து அணி இலக்கணத்தை தண்டி அலங்காரம் என்னும் நூல் நமக்கு தண்டி ஆசிரியரால் எடுத்து இயம்பப்படுகிறது இத்தகைய இலக்கண வளங்கள் அனைத்தும் நம்முடைய மொழியில் தொன்று தொட்டு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன தற்காலத்திலும் கூட தற்கால இலக்கணத்தை வரையறுத்து பல்வேறு நூல்கள் இயற்றப்பட்டு வருகின்றன அந்த வகையில் நாம் இலக்கணத்தை தெள்ளுதின் அறிந்து கொள்கிற போது குறிப்பாக திணைப்பால் என் இடம் ஆகிய கூறுகளை நாம் அறிந்து கொள்கிற போது நம்மால் மொழியை செவ்வனே பேசவும் எழுதவும் முடியும் என்கிற அடிப்படையில் நாம் திணைப்பால் என் இடம் என்ற நான்கு இலக்கண கூறுகளை பற்றி காண்போம் மொழிக்கு இலக்கணம் மிக இன்றியமையாதது மொழியை கட்டமைப்பது இலக்கணம் ஆகும் இலக்கணம் மொழிக்கு ஒரு கரையை போன்றது ஆற்றின் ஓட்டத்திற்கு கரை எப்படி இன்றியமையாததோ அதே போல இலக்கணம் மொழியினுடைய இயக்கத்திற்கு இன்றியமையாததாகும் அந்த வகையில் நால்வகை பொருத்தங்கள் என்னும் தலைப்பு தமிழின் திணை பால் எண் இடம் ஆகிய இலக்கணக்கூறுகள் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் இன்றைய வகுப்பில் காணலாம் திணை முதலில் நாம் பார்ப்போம் திணை உயர்திணை அக்ரிணை என இரண்டாக பாகுபடுத்தப்பட்டிருக்கிறது உயர்திணை என்பது உயர்வான ஒழுக்கங்களை கொண்ட திணை என நாம் வரையறுக்கலாம் திணை என்னும் சொல்லுக்கு ஒழுக்கம் என்பது பொருள் அடுத்தது அக்ரிணை அல்லாத திணை அதாவது உயர்வு அல்லாத திணை அக்ரிணை ஆகும் திணையை வரையறுக்கும் போது தொல்காப்பியர் உயர்திணை என்பனார் மக்கள் சுட்டே என வரையறுக்கின்றார் மக்கள் உயர்திணையாக கருதப்படுகின்றனர் மக்கள் ஆறறிவு பெற்ற உயிர்களாக கருதி அவர்களை உயர்திணையாக வகுத்துள்ளார் தொல்காப்பியர் தொல்காப்பியர் உயிர்களை வகைப்படுத்தும் போது ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு வரை வகைப்படுத்தி உள்ளார் ஓர் அறிவு உயிர்கள் தொடு உணர்வு மட்டும் உடையவை இதனை ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே என குறிப்பிடுகின்றார் ஈரறிவு அறிவு உயிர்கள் தொடு உணர்வதோடு நா என்ற சுவை உணர்வையும் பெற்றிருக்கக்கூடிய உயிரினங்களாக இருக்கின்றன இரண்டறிவதுவே அதனோடு நாவே என்று குறிப்பிடுகின்றார் மூன்றாவது மூன்றறிவதுவே அவற்றொடு மூக்கே என குறிப்பிடுகின்றார் அதாவது இந்த மூன்று புலன்களையும் பெற்றிருக்கக்கூடிய உயிரினங்கள் மூவறிவு உயிர்களாக எடுத்துக் கூறுகிறார் அடுத்து நான்கு அறிவதுவே நான்காவது அறிவு என்பது கண் புலனாக வகையறு வகைப்படுத்தி கூறியுள்ளார் ஐந்து அறிவதுவே செவி செவிப்புலனை பெற்றிருக்கக்கூடிய உயிரினங்களை ஐந்தறிவு உயிரினங்களாக வகைப்படுத்தியிருக்கின்றார் அதனோடு ஆறாம் அறிவை எடுத்து சொல்லும்போது மனம் என்று சொல்லக்கூடிய ஆறு அறிவதுவே அவற்றொடு மனனே என குறிப்பிடுகின்றார் மனம் என்பது எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து முடிவெடுக்கக்கூடிய திறன் வாய்ந்ததாக தொல்காப்பியரால் வரையறுத்து கூறப்பட்டிருக்கின்றது இந்நிலையில் இந்த மனம் எண்ணங்கள் இவைதான் நம்முடைய இலக்கணத்திற்கு கட்டமைப்பதற்கு காரணமாக திகழ்கின்றன அந்த வகையில் திணை பால் எண் இடம் இந்த கட்டமைப்பும் மனத்தின் அடிப்படையில் எண்ணங்களின் அடிப்படையில் மக்களின் தேவை அடிப்படையில் பின்பற்றப்பட்டு மொழியில் இலக்கண வரையறைகளாக கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன திணை பால் எண் இடம் இவற்றின் மூலம் நாம் மொழியை பயன்படுத்தலாம் விளங்கிக் கொள்ளலாம் அதோடு மொழியை பிழையின்றி பேச எழுத நாம் நம்மை தகுதிப்படுத்தி கொள்ளலாம் உயர்தினையை பொறுத்த மட்டும் பால் மூன்றாக பகுக்கப்பட்டிருக்கிறது பால் என்னும் சொல்லுக்கு பாகுபாடு என்பது பொருள் ஆண் என்றால் ஆண் பாகுபாடு ஆண் பிரிவு என நாம் கொள்ளலாம் அடுத்து பெண்பால் மூன்றாவதாக பலர்பால் இவ்வ மூன்று பால்களும் உயர்திணையைச் சார்ந்தவைகளாக வகுக்கப்பட்டிருக்கின்றன அடுத்து அக்ரிணை அக்ரிணையில் பால் இரண்டு ஒன்று ஒன்றன் பால் அடுத்து பலவின் பால் ஒன்றன் பால் ஒருமையை குறிப்பதாகவும் பலவின் பால் பன்மையை குறிப்பதாகவும் அமைந்திருக்கின்றது இத்திணை பொருத்தம் சரியான முறையில் அமைந்து எழுவாய் பயநிலை இவற்றில் முறையாக பின்பற்றப்படுகிற போது நாம் சொற்றொடர் அமைப்பில் பிழை இல்லாமல் எழுதவும் பேசவும் முடியும் பெயர் சொற்களும் வினை நம்முடைய தமிழ் மொழியில் திணை பால் எண் இவற்றை உணர்த்தக்கூடியவைகளாக உள்ளன உதாரணமாக குமரன் என்கிற பெயர்ச்சொல் இந்த பெயர் பார்த்தவுடன் நாம் என்ன தெரிந்து கொள்ள முடியும் இது உயர்திணை என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் அது மட்டுமில்லாமல் இந்த குமரன் என்கிற சொல் என்ன பாலை குறிக்கும் அது ஆண்பாலை குறிக்கும் இது குமரன் ஒருமையையா பன்மையை சுட்டுகிறதா ஒருமையை மட்டும் சுட்டுகிறது ஆக இந்த ஒரு பெயர் சொல்லின் மூலமாக நாம் உயர்தினை ஆண்பால் ஒருமை என்கிற கூறுகளை நாம் அறிய முடிகிறது அடுத்து வினைச்சொற்களின் மூலமாகவும் நாம் தினை பால் எண் இவற்றை அறிந்து கொள்ள முடியும் சான்றாக கற்றான் என்கிற ஒரு வினைச்சொல்லை நாம் எடுத்துக்கொள்வோம் கற்றவன் உயர்தினை ஆண் என்கிற விகுதியின் மூலமாக நாம் இதை அறிந்து கொள்ள முடிகிறது அதேபோல போல ஆண்பால் என்பதனையும் ஆண் விகுதி சுட்டுகிறது மேலும் ஒருமை என்கிற எண்ணையும் இது நமக்கு சுட்டுகிறது ஆக திணையை பொறுத்த பெயர்ச்சொற்களும் பெயர் சொற்களும் வினை நமக்கு திணை பால் எண் இவற்றை உணர்த்துவதாக அமைந்துள்ளன தமிழ் மொழியை பொறுத்த பெயர்ச்சொற்கள் பெயர் சொற்கள் மிகுதியாக உள்ளன உலக மொழிகள் அனைத்திலுமே பெயர்ச்சொற்கள் அதிகம் தொல்காப்பியர் குறிப்பிடுகிற போது எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று குறிப்பிடுவார் சொன்மை தெரிதலும் பொருண்மை தெரிதலும் சொல்லனலாகும் என குறிப்பிடுவார் சொல் தன்னுடைய தன்மையை சுட்டுவதும் அதே சமயத்தில் பொருளின் தன்மையை சுட்டுவதும் சொல்லின் இயல்பு என குறிப்பிடுகின்றார் பெயர் சொற்கள் பொறுத்த மட்டில் திணை அடிப்படையில் உயர்திணை பெயர் சொற்கள் அகிரினை பெயர் சொற்கள் என இரண்டாக பாகுபடுத்தப்பட்டிருக்கின்றன திணை என்னும் சொல் ஒழுக்கம் என்னும் பொருள்படும் நாம் முன்னரே கண்டோம் உயர்ந்த ஒழுக்க நெறிகளை கொண்டவை மேம்பட்ட ஒழுக்க நெறிகளை கொண்டவை அறிவின் பார்ப்பட்ட ஒழுக்க நெறிகளை கொண்டவை உயர்தனை என சொட்டப்படுகின்றன அடுத்து உயர்வு அல்லாத அறிவின் ஆட்பட்டு இயங்காத உயிர்களினுடைய திணை அக்ரிணை அதாவது உயர்வு அல்லாத திணை அக்ரிணை என வரையறுக்கப்பட்டிருக்கின்றது பாலை நமக்கு வினா சொற்களும் கூட உணர்த்துகின்றன அதாவது யார் எது என்கிற இந்த ரெண்டு வினா சொற்களையும் பார்க்கிற போது நாம் இது உயர்தினையா அக்ரிணையா என்பதை இனம் காண முடியும் யார் எது இந்த வினா சொற்களின் மூலம் நாம் திணை வேறுபாட்டை அறிந்து கொள்வதற்கு ஒரு சான்றை பார்க்கலாம் சான்றாக அங்கே நிற்பது யார் யார் என்கிற வினா எழும்போது உயர்தினை என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் அங்கே நடப்பது எது எது என்கிற வினாச்சொல்லின் மூலமாக அது அக்ரிணை என்பதை அறிந்து கொள்ளலாம் இதன் மூலம் வினாச்சொற்களும் நமக்கு திணை வேறுபாட்டை எடுத்து காட்டுகின்றன என்பதை அறிய முடிகின்றது அதே போல உயர்திணைக்கும் அக்ரிணைக்கும் பொதுவாக வரக்கூடிய பெயர்கள் உயர்திணையிலும் அந்த பெயர் இடம்பெறும் அக்ரிணையிலும் இடம்பெறும் அவ்வாறு இடம்பெறக்கூடிய பெயர்களை இரு திணை பொது பெயர்கள் என நாம் வரையறுக்கின்றோம் சான்று மணி வந்தான் என நாம் குறிப்பிடுகின்றோம் அது உயர்தினையை சுட்டுகிறது அடுத்து மணி வந்தது என அக்ரிணை முடிவை பயன்படுத்தி சுட்டுகிறோம் அது அக்ரிணையை சுட்டுகிறது ஆக ஒரே பெயர்ச்சொல் சொல் உயர்திணைக்கும் அதே சமயத்தில் அக்ரிணைக்குமாக வந்திருப்பதை காண முடிகிறது ஆக இது போன்ற சொற்களை நாம் இருதினை பொது பெயர்கள் என அழைக்கின்றோம் உயர்திணையில் பால் மூன்று ஆண் பெண் பலர் என மூன்றாக நாம் பாகுபடுத்தியிருக்கின்றோம் பால் என்பதற்கு பாகுபாடு பிரிவு என்பது பொருள் ஆண் பிரிவு பெண் பிரிவு பலராக இருக்கக்கூடிய பலர் பிரிவு என்ற மூன்று பிரிவுகளாக நாம் பால் பாகுபாட்டை காணலாம் அதே போல அக்ரிணையில் பால் இரண்டு அக்ரிணையில் ஒன்றன் பால் பலைவின் பால் என இரண்டு பால் பாகுபடுத்தப்பட்டிருக்கின்றன ஒன்றன் பால் ஒருமையை குறிப்பது ஆகும் பலவின் பால் பண்மையை குறித்து வருவது ஆகும் ஆண் ஆள் ஆர் அது அண் ஆகிய விகுதிகள் பால் பாகுபாட்டை காட்டுகின்றன நாம் சான்று பார்ப்போம் வந்தான் இதில் ஆண் என்பது விகுதி நாம் பகுபத உறுப்பிலக்கணம் பார்க்கும்போது விகுதி சொல்லினுடைய இறுதியில் அமையக்கூடிய பகுபத உறுப்பை நாம் விகுதி என அறிந்திருக்கின்றோம் அந்த வகையில் ஆண் என்னும் விகுதி ஆண்பாலை சுட்டுகிறது அடுத்து ஆள் என்னும் விகுதி படித்தாள் என்கிறபோது ஆள் என்னும் விகுதி பெண்பாலை சுட்டுகிறது படித்தார் ஆர் இந்த விகுதியானது பலர்பாலை சுட்டுகின்றது அடுத்து அது என்னும் அகிரினை விகுதி வந்தது என்று போது அது அக்ரிணை ஒருமையை குறிக்கின்றது மாடு வந்தது இது அக்ரிணை ஒருமை வந்தன என்று சொல்கிற போது அக்ரிணை பன்மையை இது சுட்டுகிறது ஆக உயர்திணையில் பால் மூன்றும் அதே போல் அக்ரிணையில் பால் இரண்டுமாக ஐந்தாக பால் பாகுபடுத்தப்பட்டிருக்கின்றது நாம் எழுதுகிற போது எழுவாய் என்ன பாலில் தொடங்குகிறதோ அதே பாலில் பயனிலை அமைய வேண்டும் இதை நாம் கவனத்தில் கொள்ளுகிற போது நாம் எழுதுகின்ற தொடர்கள் பேசுகின்ற தொடர்கள் பிழை இல்லாமல் செவ்வனே அமைவதற்கு வாய்ப்பாக அமையும் என் பாகுபாடு என்பது எண்ணிக்கை ஒன்றா அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டதா என்பதை குறிப்பது என் ஆகும் எண் இரண்டாக பாகுபடுத்தப்பட்டிருக்கின்றது ஒன்று ஒருமை அடுத்து பன்மை ஒருமை என்பது ஒன்றினை மட்டும் குறிப்பதாக அமைகின்றது பன்மை ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை குறிப்பதற்காக வருவது பன்மை ஆகும் இப்போது நாம் எழுவாய் ஒருமையாக அமையுமானால் பயனிலையும் ஒருமையாக அமைய வேண்டும் இதை நாம் கவனத்தில் கொள்வோமானால் தொடர்களில் பிழை இல்லாமல் தவிர்க்கலாம் சான்றாக பசு வந்தது இதில் பசு என்பது எழுவாய் இது ஒருமையா பன்மையா ஒருமையாக அமைந்திருக்கின்றது அதேபோல வந்தது என்பது ஒருமையை குறிக்கக்கூடிய வினை முடிவாக இருக்கின்றது ஆக எழுவாய் ஒருமையில் தொடங்குகின்ற நிலையில் பயனிலையும் ஒருமையில் முடிதல் வேண்டும் அடுத்து பசுவும் கன்றும் வந்தன இதை நாம் பார்க்கின்ற போது பண்மையாக எழுவாய் இருக்கிறது இரண்டு எழுவாய்கள் இருக்கின்றன ஒன்று பசு இன்னொன்று கன்று நாம் பெரும்பாலும் செய்கிற பிழை பசு ஒன்று கன்று ஒன்று ஆக ஒருமையைத்தானே குறிக்கிறது என்று நாம் வந்தது என ஒருமை பயனிலையை நாம் கொடுக்கின்றோம் அவ்வாறு கொடுத்தல் தவறு எழுவாய் இரண்டாக அமைந்திருக்கின்றன ஒன்று பசு மற்றொன்று கன்று ஆகையினால் அது பண்மை எழுவாயாக அமைந்திருக்கின்றது அதற்கேற்ற பன்மை முடிவு வந்தன என்பது ஆக பசுவும் கன்றும் வந்தன என குறிக்க வேண்டும் பசுவும் கன்றும் வந்தது என குறிப்பது தொடர்படையாக மாறிவிடும் இட பாகுபாடு இடம் மூன்றாக தமிழில் பாகுபடுத்தப்பட்டிருக்கிறது சிறந்த மொழிகளில் இலக்கண கட்டமைப்பு சிறப்பான முறையில் அமைந்திருக்கின்றது அதற்கு நம்முடைய தமிழினுடைய இந்த தினை பால் எண் இடம் இந்த கட்டமைப்பு மிகச்சிறந்த உதாரணமாக நம்மால் பார்க்க முடிகிறது மூவகை இடங்கள் தன்னை குறிப்பது நான் என்னை சுட்டி கொள்வது தன்மை ஆகும் அடுத்து முன்னிலை முன் உள்ளவரை குறிப்பது எனக்கு முன்னால் உள்ளவர்கள் நீங்கள் எனக்கு முன்பாக இருக்கிறீர்கள் உங்களை நான் குறிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த இடம் முன்னிலை இடம் ஆகும் அடுத்து படற்கை இடம் இந்த படற்கை இடம் நான் அல்ல நீங்கள் அல்ல நாம் வேறு ஒருவரை பற்றி இங்கே பேசிக்கொண்டிருக்கிறோம் அவ்வாறு பேசிக்கொண்டிருக்கக்கூடிய பேசப்படுகிற மூன்றாம் நபர் அவர் படற்கை இடமாக கருதப்படுவார் ஆக தமிழ் பொருத்த தன்மை முன்னிலை படற்கை என மூன்றாக நாம் பார்க்கிறோம் தன்மை என்பது மீண்டும் ஒருமுறை முறை நினைவுக்குள் கொள்வோம் தன்னை குறித்து வருவது முன்னிலை என்பது நமக்கு முன்பாக உள்ளவரை குறிப்பது படர்க்கை நாம் யாரை பற்றி பேசுகிறோமோ பேசப்படுபவரை குறிப்பதாக அமைவது படர்க்கை ஆகும் மூவகை இடங்களில் தன்மை முன்னிலை ஆகிய இரண்டு இடங்களில் ஆண் பெண் பாகுபாடு இல்லை சான்றாக நான் இது என்னை குறிப்பது இதில் நான் என்கிற சொல் ஆணா அல்லது பெண்ணா என நாம் பாகுபடுத்தி பார்க்க முடியாது அதே போல முன்னிலையிலும் பால் பாகுபாடு ஆண் பெண் என நாம் பாகுபடுத்தி பார்க்க முடியாது நீ என்று சொல்லுகிறோம் அவ்வாறு சொல்லுகிற போது நீ என்பது முன்னால் இருப்பவர் ஆண்பாலாகவும் இருக்கலாம் பெண்பாலாகவும் இருக்கலாம் இந்த நிலையில் தன்மை முன்னிலை ஆகிய இரண்டு இடங்களில் ஆண் பெண் என்கிற பாகுபாடு இல்லை ஆனால் ஒருமை பன்மை மட்டும் பாகுபாடு காணப்படுகிறது அதாவது நான் என்பது ஒருமை அதே போல நாம் என்பது பன்மை இந்த நான் நாம் என்ற இந்த இரண்டு சொற்களும் தன்மை இடத்தை குறித்து வரக்கூடியவனாக பார்க்கின்றன முன்னிலையில் நீ என்பது ஒருமையை குறிக்கின்றது நீங்கள் என்பது பன்மையை குறிக்கின்றது ஆகவே தன்மை முன்னிலை இடங்களில் ஆண் பெண் பாகுபாடு இல்லை ஆனால் ஒருமை பன்மை பாகுபாடு உண்டு என்பதை நம்மால் அறிய முடிகின்றது தன்மை பன்மையை பொறுத்த இரண்டாக நாம் பாகுபடுத்தி பார்க்கிறோம் ஒன்று உளப்பாட்டு தன்மை பன்மை இன்னொன்று உளப்படுத்தா தன்மை பன்மை உளப்பாட்டு தன்மை பன்மை என்பது நான் உள்ளிட்ட அனைவரையும் சேர்த்துச் சொல்லுவது உளப்பாட்டு தன்மை பன்மை ஆகும் நாம் கற்போம் உங்களையும் சேர்த்து நாம் என நான் கூறுவதனால் இது உளப்பாட்டு தன்மை பன்மை ஆகும் நாங்கள் கற்றோம் என்னை சேர்க்காமல் நீங்கள் மட்டும் பாடம் படித்ததை குறிப்பது உளப்படுத்தா தன்மை பன்மை ஆகும் இன்னொரு முறை நினைவுபடுத்தி பார்ப்போம் உளப்பாட்டு தன்மை பன்மை என்பது நாம் என அனைவரையும் உள்ளடக்கிச் சொல்லுவதாகும் உளப்படுத்தா தன்மை பன்மை என்பது நம்மை மற்றும் நான் மட்டும் என்கிற தனிமைப்படுத்தி குறிப்பது உளப்படுத்தா தன்மை பன்மை ஆகும் நாம் இதுவரை தன்மை முன்னிலை படர்க்கை என்ற மூவகை இடப்பாகுபாடு குறித்து பார்த்தோம் மேலும் நால்வகை பொருத்தங்கள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை நாம் இதுகாரும் பார்த்து வந்தோம் தினை பால் எண் இடம் ஆகியவை எவ்வகையில் பொருந்தி அமைய வேண்டும் என்பதை நாம் இவ்வகை இலக்கணத்தை கற்பதன் வாயிலாக அறிந்து கொள்ள முடியும் எழுவாய் உயர்தனையாக இருக்கும் பட்சத்தில் பயனிலையும் உயர்தனியாக அமைதல் வேண்டும் இதை நாம் கவனத்தில் கொள்ளுதல் வேண்டும் பயனிலை பயன் நிலை கொள்ளக்கூடியதனால் அதை நாம் பயனிலை முருகன் கற்றான் என்று சொல்லுகிறபோது கற்றல் என்கிற அந்த பயன் நிலை பெறக்கூடிய சொல்லாக அது அமைந்திருப்பதனால் அதை நாம் பயனிலை என்று குறிப்பிடுகின்றோம் அடுத்து பால் அதாவது ஆண் பெண் பலர் என உயர்வில் மூன்றாகவும் அகிரணியில் ஒருமை ஒன்றன் பலவீன் என இரண்டாகவும் நாம் பார்க்கின்றோம் அடுத்து எண் அதாவது ஒருமை பன்மை ஒன்றனை குறிப்பது ஒருமை என்றும் ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை குறிப்பதை பன்மை என்றும் நாம் குறிப்பிடுகின்றோம் இதில் ஒருமையாக எழுதினை அமையுமானால் எழுவாய் அமையுமானால் பயனிலையும் ஒருமையாக அமைதல் வேண்டும் எண் ஒருமை பன்மை என இரண்டாக அமைகின்றது எழுவாய் ஒருமை எண்ணாக அமையும் பட்சத்தில் பயனிலையும் ஒருமை எண்ணாக அமைதல் வேண்டும் நாம் சான்று பார்த்தோம் பசு வந்தது என்கிற நிலையில் எழுவாய் ஒருமையாக இருக்கின்றது பயனிலை ஒருமையாக முடிந்திருக்கின்றது மேலும் திணை பால் எண் இடம் ஆகிய இந்த நான்கு கூறுகளும் பொருந்தி அமைகிற போது மொழி தவறின்றி நம்மால் எழுதவும் பேசவும் முடியும் ஆகையினால் இதை நாம் நால்வகை பொருத்தங்கள் என சுட்டுகின்றோம் இதில் நாம் இலக்கண பகுதியை பார்த்து பயிற்சியை நாம் கொள்வோம் நம்முடைய பாடநூலில் இருக்கக்கூடிய பயிற்சி பகுதியை காண்போம் இதில் ஒரு மதிப்பெண்ணை பொறுத்த மட்டில் தமிழில் திணை பாகுபாடு எதன் அடிப்படையில் அமைந்திருக்கிறது இது முதல்வனாக நாம் பார்க்கிறோம் திணை பாகுபாடு என்பது பொருட்குறிப்பின் அடிப்படையில் அமைந்திருக்கிறது அது என்ன பொருளை குறிக்கிறது உயர்வானதா உயர்வு அல்லாததா என்கிற பொருளை குறிப்பின் அடிப்படையில் திணை பாகுபாடு அமைந்திருக்கின்றது அடுத்து இரண்டாவது வினாக உயர்திணை என்பனார் மக்கள் சுட்டே இது எந்த நூலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தொடர் என பார்ப்போம் இத்தொடர் முதல் இலக்கண நூலான தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தொடர் ஆகும் உயர்தினை என்பனார் மக்கள் சுட்டே அக்ரினை என்பனார் அவரள பெறவே மக்கள் அல்லாத பிற அனைத்தும் உயிர் உள்ளவனாக இருந்தாலும் உயிர் இல்லாதவனாக இருந்தாலும் அனைத்தும் அக்ரிணையாக வகுக்கப்பட்டிருக்கின்றன நாம் மூன்றாவது ஒரு மதிப்பெண்ணை பார்ப்போம் யார் எது ஆகிய வினை சொற்கள் பயனிலையாக வரும்போது உணர்த்தக்கூடிய திணைகள் யாவை யார் எது என்பன பயனிலையாக இருந்தால் அவை என்ன திணையை உணர்த்துகின்றன யார் என்பது உயர்தினையை உணர்த்துவதாகவும் எது என்பது அக்ரிணையை உணர்த்துவதாகவும் அமைகின்றது அடுத்து வினா அவன் அவள் அவர் இந்த மூன்று சொற்களை கொடுத்திருக்கிறார்கள் இந்த சொற்கள் எதனை குறிக்கின்றன என நாம் பார்ப்போம் பதிலிடு பெயர்களாக இவை வருகின்றன இங்கு நாம் பதிலிடு பெயர்கள் என்றால் என்ன என்பதை ஆய்வோம் கண்ணன் நூல் கற்றான் என சொல்கிறோம் அவன் உயர்ந்த மதிப்பெண் பெற்றான் கண்ணன் என்கிற பெயருக்கு பதிலாக நாம் அவன் என்கிற பெயரை பயன்படுத்துகிறோம் ஆக பதிலாக கண்ணன் என்கிற பெயருக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய அந்த பெயரைத்தான் நாம் பதிலிடு பெயர் என்கிறோம் அப்ப அவன் அவள் அது என்பன பதிலிடு பெயர்களாக நாம் பார்க்கிறோம் அதாவது பெயர் சொல்லுக்கு மாற்றாக பயன்படுத்தக்கூடிய பெயர்களை நாம் பதிலடு பெயர்கள் என அழைக்கின்றோம் அடுத்து நாங்கள் முயற்சி செய்வோம் என்பது எவ்வகையான உளப்பாட்டு தன்மை பன்மை உளப்படுத்தா தன்மை பன்மை என இரண்டனை கற்றும் இதில் நாங்கள் என்பது எவ்வகையான தன்மைப்பன்மை என்று பார்க்கும்போது இது உளப்படுத்தாத தன்மை பன்மை அதாவது நீங்கள் மட்டும் என்கிற அந்த பொருள்பட இந்த தொடர் அமைந்திருப்பதனால் இது உளப்படுத்தாத தன்மை பன்மை ஆகும் அடுத்து நாங்கள் நாம் இவை எந்த வகை சொற்களாக இருக்க முடியும் நாங்கள் நாம் என்னும் சொற்கள் தன்மை பன்மை பெயர்களாக வருகின்றன நாங்கள் என்பது தன்மையை குறித்து அதேபோல நாம் என்பதும் தன்மையை குறித்து தன்மை இடத்தில் வரக்கூடியன இவை பன்மையை நாங்கள் என்பதும் என் அடிப்படையில் பன்மையாக வருகின்றது நாம் என்பதும் என் அடிப்படையில் பன்மையாக வருகின்றது ஆக இந்த நான்கு பொருத்துதல் வினாக்களையும் நாம் இலக்கண பகுதியில் முழுமையாக தேர்ச்சி கற்று தேர்ந்திருக்கிற போது நம்மால் எளிதாக விடை அளிக்க முடியும் அடுத்து மொழியினுடைய சொற்றொடர் அமைப்பை விளங்கிக் கொள்வதற்கு பயன்படுத்துவதற்கு நமக்கு துணையாக இருப்பவை எவை என பார்ப்போம் நாம் ஆரம்பத்தில் கண்டது போல தினை பால் எண் இடம் ஆகியன மொழியினுடைய கட்டமைப்பை அதனை விளங்கிக் கொள்வதற்கு நமக்கு உதவியாக இருக்கின்றன தினை பால் எண் இடம் ஆகியன மொழியின் கட்டமைப்பை விளங்கி கொள்வதற்கு உதவியாக இருக்கின்றன உயர்தனை பன்மை பெயர்கள் பன்மை விகுதி பெற்று வருமாறு இரண்டு தொடர்கள் நாம் முயற்சி செய்யலாம் அதாவது உயர்தினையில் பன்மை பெயர்கள் பன்மை விகுதியை பெற்று வருவது போன்ற ரெண்டு தொடர்களே அது நாம் இலக்கணத்தை எவ்வாறு உணர்ந்திருக்கின்றோம் என்பதை சோதிக்கும் வகையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு வினா மாணவர்கள் திருக்குறளை நன்கு கற்றார்கள் இது உயர்தினை பன்மை பெயராக நாம் பார்க்கிறோம் அதாவது மாணவர்கள் திருக்குறளை நன்கு கற்றார்கள் சரி அடுத்து மருத்துவர்கள் கிராமங்களில் பணியாற்றுவார்கள் மருத்துவர்கள் கிராமங்களில் பணியாற்றுவார்கள் இந்த ரெண்டு தொடர்களும் உயர்தனை பன்மை பெயர்கள் அமைந்த தொடர்களாக நாம் பார்க்கிறோம் இதுகாரும் இயற்கை என்னும் பனிரெண்டாம் வகுப்பு இரண்டாம் பொருண்மையில் அமைந்திருக்கின்ற இலக்கண பகுதியாகிய நாள்வகை பொருத்தங்கள் என்னும் பகுதியை நாம் கண்டோம் இதில் உங்களுக்கு ஐயங்கள் இருப்பின் நூலை திரும்ப கற்கிற போது அந்த ஐயங்கள் தெளிவாகும் தேர்வுக்கு சிறந்த முறையில் இந்த பாடப்பகுதியை தயார் செய்து நூலை கற்று நல்ல மதிப்பெண் பெறுவதற்கு வாழ்த்துக்கள் வணக்கம் இந்நிகழ்ச்சியைப் பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம் அனுப்ப வேண்டிய முகவரி சிறப்பு அலுவலர் கல்வி தொலைக்காட்சி எட்டாம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் காந்தி மண்டப சாலை கோட்டூர்புரம் சென்னை ஆறு லட்சத்து எண்பத்தி ஐந்து தொலைபேசி எண் ஏழு எட்டு இரண்டு நான்கு பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்